பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு, பால் விலையை உயர்த்திய பிறகு, சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். உங்களால் முடியுமா என்பதை யோசித்து விட்டு பேசுங்கள். பேரவை தலைவர் அவர்களே, அதாவது போன கிட்டத்தட்ட 2006 11 வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளவு வந்தது, அந்த இடைத்தேர்தல ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயிக்கல. இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரங்கோயில ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விடுறதா, நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற எப்படி ஜெயிக்க போறங்கிறது தயவு செய்து பேசி முடிச்ச நம் அமைச்சர் பேசுறாங்க. முதலமைச்சர், பேரவைத் தலைவர் அவர்களே, தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், நாங்கள் தோல்வியை ஒப்புத்துக்கல, கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதில் தவிர, சங்கரங்கள் சொல்லுங்க. மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைமையேற்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நடத்தி முடித்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் எந்த அரசியல் குறுக்கீடும் இருந்ததா, அதிகார துஷ்பிரயோகம் இருந்ததா, வன்முறை இருந்ததா, அப்படி இல்லாமல் நியாயமான தேர்தலை நடத்தி மகத்தான வரலாற்று சிறப்புக்கு வெற்றியை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். பேரவைத் தலைவர் அவர்களே, நிதியமைச்சர் சொன்னது எப்படி சொன்னார், உள்ளாட்சி தேர்தலில் இதுவரைக்கும் ஏதாவது வன்முறை நடந்ததா இல்லை ஏதாவது நடந்ததானா பத்திரிகைகளை போடலைன்னா நான் எனது தொகுதிக்கு போகும் பொழுது என்னை வந்து சேர்ந்தவங்களும் சரி மற்றவங்களும் எப்படி இப்படி நடக்கப்படுது, இதுக்கு வந்து குறிப்பு இல்லை இதற்கு வந்து எதுவும் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க, நீங்களும் தான் அந்த இதுல வந்து எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல அவரோட எல்லாரும் தான் ஓட்டுக்கு போனோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அமைச்சர் பேசுறாங்க பிளீஸ், அது மரபில்ல அமைச்சர் ஏந்திருக்கும் போது அவருக்கு கொடுத்துட அப்புறம் வாய்ப்பு தராங்க பிளீஸ். இடம் மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர் பிளீஸ் இடம். மாண்புமிகு பேச மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கையை உயர்த்தி பேசுவது தவறு. எதிர்கட்சி தலைவர் அவர்களும் தேமுதிக சார்ந்த உறுப்பினர்களும் அவைக்கு குந்தகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவை காவலர்கள் அவர்களை வெளியேற்றும்படி கேட்டுக் கொள்கிறேன். இன்று எதிர்கட்சி தலைவர் நடந்து கொண்ட விதம்